ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நீ ரொம்பவே ஹாப்பியாக இருக்க என்ன காரணம்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம 2 லாக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இது வந்து நான் ஹாப்பியாக இருக்கிறத விட நீங்கள் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 2 லாக் சப்ஸ்கிரைபர் கிட்ட வரும்போது, ஆனால் இன்னும் 4000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, 3000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, ஆன் த வே டு 2 லாக் சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணீங்க. எனக்கு வாழ்த்துக்களை முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, லாஸ்ட் மந்த்து தான் நம்ம சொல்லியிருந்தோம் 1.5K சப்ஸ்கிரைபரை இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிட்டோன்ட்டு. ஸோ சடனாக 1 மந்தில் அடுத்த 50,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ இந்த பயணம் நம்ம இன்னும் சிறப்பாக தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து பிகினர்ஸ்க்கான ஒர்க் அவுட் கேட்டிருந்தீங்க. இந்த பிகினருக்கான ஒர்க் அவுட் வந்து நானே உங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம். நானும் என் பையனும் சேர்ந்து தான் பண்ணுறோம். இதில் நானே வந்து வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும், இந்த மாதிரி 2 வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம எப்படி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, இதுக்கு டெய்லி ஒரு ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கண்டினியூஸாக நம்ம 1 மந்த்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு சீரியஸாக பண்ண போகிறோம். இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து செஸ்ட்டுக்கு வரும், 1 டேக்கு வந்து ஷோல்டருக்கு வரும். அது மாதிரி ஒரு கண்டினியூ சீரியஸாக கொண்டு போக போகிறேன். இது இன்றைக்கி நான் 31ஆம் தேதி எடுக்கிறேன். ஸோ இதை நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவேன். இதை பார்த்து நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். நம்ம சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் 2 எடுத்துக்கோங்க. இது வந்து 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில், நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கு கம்மியாக எடுக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பல்சரி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரீவியஸாக நம்ம சேனலில் நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் போட்டிருப்போம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்கமிங் வீடியோஸ்லையும் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ அதுக்கான லிங்க்கு தரேன். அந்த வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மேட்டு வச்சு, இது மாதிரி காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்ட்ரைட்டு. ஓகேங்களா, வச்சுட்டு இதை கையில் 2 கையிலையும் சென்டராக பிடிச்சிக்கோங்க. சென்டராக பிடிச்சிட்டு படுத்துக்கோங்க. ஆஸ் இட் இஸ் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே இப்படி கொண்டு வர வேணாம், கை அகலமாக, ஷோல்டர் பெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மேலே வச்சுக்கோங்க. பொறுமையாக இப்படி இறக்குங்க, திரும்ப பொறுமையாக மேலே ஏற்றுங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான். இது வந்து கீழே இறங்கும்போது இவ்வளோ தூரம் கீழே கை வரணும், திரும்ப இப்படி மேலே போகணும். ஸோ இது மாதிரி ஒரு 15 கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இறக்குறேன்னா, இருங்க இந்த கையில், ஒரு கையில் பண்ணி கட்டுறேன். இப்படி டைட் பண்ணும்போது இங்கே ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்கள் மசிலை கான்சென்ட்ரேட் பண்ணி டைட் பண்ணணும். இந்த செஸ்ட்டு மசிலை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்போ தான் டைட் ஆகும். இதுக்கு நீங்கள் வந்து வெறும் கையில் பண்ணாலே ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபுல்லாக டைட் பண்ணி எல்லாமே, இந்த மசில், இந்த மசில், இது எல்லாமே உங்களுக்கு டைட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஃபீல் பண்ணி பண்ணணும். ஏன்னா 1 லிட்டர் வந்து உங்களுக்கு பெருசாக வெயிட் இருக்காது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் தான் வந்து டைட் பண்ணிக்கணும், டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் எக்ஸசைஸ்க்கு வந்து உங்களுக்கு வேல்யூ. பொறுமையாக இறக்கி ப்ரீத் அவுட், மேலே வரும்போது ப்ரீத் அவுட். இந்த மாதிரி ஒரு 15 கவுண்ட் பண்ணுங்கள். 15 கவுண்ட்டுன்றது வந்து ஒரு செட்டு. ஓகேங்களா, இது மாதிரி 3 வாட்டி நம்ம பண்ணணும். இப்போ ஒரு செட்டு முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 வாட்டி நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த செஸ்ட் இருக்கு இல்லையா, நல்லாவே டைட் ஆகும். லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, ஜென்ஸுக்காக இருந்தாலும் சரி, இந்த செஸ்ட்டில் இருக்க ஃபேட்டு உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். இந்த இடம் வந்து நல்லா டைட்டாகும், இந்த சைடில் இருக்க ஃபேட்டும் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, செஸ்ட்டுக்கு இது பார்த்திங்களா, இந்த இடம் இருக்கு இல்லையா, சைடில், சைடில் இருக்க ஃபேட்டு, சிலருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைடெல்லாம் ஃபேட்டாக இருக்கும், இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இப்போ ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் விட்டுட்டு 2வது செட்டு பண்ணிக்கோங்க. இப்படி டைட்டாக மேலே பிடிச்சிட்டு, இது வெயிட்டே வந்து உங்களுக்கு பண்ண வந்து கை பேலன்ஸ் வரும், புதுசாக பண்ணும்போது கரெக்டாக இப்படி வராது. ஓகேங்களா, ஸோ டைட்டாக பிடிச்சிக்கோங்க, பொறுமையாக இருக்குங்க. 1 மேலே போகும்போது உங்கள் செஸ்ட்டை இங்கே இப்படி ஆர்டிஃபிஷியலாக டைட் பண்ணணும். இந்த இடம் வந்து நல்லா டைட் ஆகணும். ரெண்டாவது செட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் விட்டுட்டு 3வது செட்டு நம்ம பண்ணிடலாம்.
ஸோ பண்ணும்போது திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன், சும்மா ஏன்னா வந்து நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, ஈவன் வந்து நம்மக்கிட்ட தம்புலே இல்லைனாலும் பரவாயில்ல, பண்ணும்போது ஃபுல் மசிலை டைட் பண்ணி எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த மசிலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து செஸ்ட்டுக்கு பண்ணுறோம், ஸோ நீங்கள் பண்ணும்போது டைட் பண்ணும்போது செஸ்ட்டை ஃபீல் பண்ணணும், அந்த மசிலை ஃபீல் பண்ணணும், அப்போ தான் வந்து ஒர்க் அவுட் கரெக்டாக விழுவும். ஸோ ரிலீஸ் இந்த டைமில் நல்லா இதை டைட் பண்ணிட்டு ப்ரீத் அவுட். ஓகேங்களா, மூணா செட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ரொம்ப இப்படி அகலமாக போகணும், கரெக்டாக இது மடக்கி இது இவ்வளோ தூரம். மூணு செட்டு பண்ணால் போதும், ஓகேங்களா. ஸோ மூணு செட்டு, இது ஒரு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டினியூஸாக இதை 15 15 மூணு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த எக்ஸசைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கையை இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சு சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி ரைஸ் பண்ணணும், ஓகேங்களா. சைடில் நீங்கள் இல்லை ஒரு ஒரு கையில் கூட பண்ணலாம், இல்லை ரெண்டு கையிலையும் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து ரெண்டு கையிலையும் சிலருக்கு வராது, ஒரு கை இப்படி வரும் ஒரு கை இப்படி வரும், அப்படி இருக்கவங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1 2 நல்லா தூக்கும்போது இந்த டவுனில் வந்து நல்லாவே உங்களுக்கு டைட்டாக வர தெரியும். ஸோ செஸ்ட்டு ஃபுல்லாகவே டைட் பண்ணணும். அந்த மாதிரி 15 கவுண்ட் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணுறவங்க வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்ததுன்னா சிங்கிள் ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லை டபுளில் ட்ரை பண்ணுங்கள், வந்ததுன்னா டபுள் ஹேண்டில் பண்ணலாம். இப்படி மேலே நல்லா இப்படி கிராஸில் இந்த இடத்துல இப்படி இருந்து பாருங்கள், கை இவ்வளோ அகலம் வச்சு இப்படி சைடில் ஒரு ரோப் இருந்தால் இப்படி கட்டி இப்படி இழுக்கிற மாதிரி வச்சுங்க. நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் பண்ணும்போது இப்படி கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம பின்னாடி அப்படியே புல்லோ வருன்னுவாங்க, அது மாதிரி நம்ம புல் பண்ணணும். ஸோ இது வந்து பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், இது நான் வாட்டர் பாட்டிலில் பண்ணுறது, ஓகேங்களா. நீங்கள் இதே வந்து வாட்டர் பாட்டில் இப்போ வச்சுட்டு இதை இப்படி இப்படி சும்மா இறக்கி ஏற்றுனீங்கன்னா ஒர்க் அவுட்டே விழுவாது. நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் கையை வச்சுட்டு கூட உங்களுக்கு பல சொல்லியிருப்பாங்க, பண்ண சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்ட்டு. ஆக்சுவலாக ஒர்க் அவுட்டு வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒர்க் அவுட் வந்து எப்போவுமே எப்படி பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து வெறும் கையிலேயே இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். பண்ணும்போது என்ன பண்ணணும், இப்போ இப்படி இருக்கா இப்படி வச்சுருக்கீங்களா, ஸோ டைட் பண்ணி பண்ணணும். நீங்கள் இந்த இடம் வந்து நல்லா டைட் ஆகணும், ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்கள் சும்மா வந்து பண்ண சொல்லியிருக்காங்கன்னு இப்படி கையாட்டினீங்கன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ் அது, ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே அந்த மசிலில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபீல் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வெறும் கையில் கூட சிலர் பண்ணலாம், வாட்டர் பாட்டில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இல்லை 3 நாளைக்கு நீங்கள் வெறும் கையில் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃபுல்லாக டைட் ஆகிடணும் எல்லாம், உங்களோட மொத்த மூச்சையும் இழுத்து டைட் பண்ணி ரிலீஸ், திரும்ப டைட் பண்ணி ரிலீஸ், திரும்ப டைட் பண்ணி ரிலீஸ். ஸோ இது மாதிரி 15 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணணும். இதுவும் இருட்டாயிடுறதுனால நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கீழே வேலை இருந்ததுனால இருட்டாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வேறு செய்வோம், அப்போ கொஞ்சம் வெளிச்சத்தில் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரியே 3 செட்டு 15 15 பண்ணணும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்அப்ஸு. நம்ம புஷ்அப்ஸ் எடுப்போம் தெரியுங்களா, நார்மல் புஷ்அப்ஸு, அதே தான் பண்ண போகிறோம். வந்து நீ புஷ்அப்ஸ் பண்ணிக்கலாம். நீ புஷ்அப்ஸ் வந்து ஒரு 15 கவுண்ட்டு 3 செட்டு, ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீ புஷ்அப்ஸ் தெரியும். ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, முதுகு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கவுண்ட்டு
ஓகேங்களா. ஸோ இது மூணாவது கிளாஸ் இதுலேயும் நம்ம மூணு செட்டு பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸாகவே புஷ்அப்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்போம். நார்மல் புஷ்அப் வரவங்க நார்மல் புஷ்அப்ஸே பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மல் புஷ்அப்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து நீ புஷ்அப்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இது எல்லாமே பிகினரும் பண்ணலாம், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்களும் பண்ணலாம். இப்போ வந்து ஃபைனல் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட பெஞ்சு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் தான் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, காலை இந்த மாதிரி வச்சுங்க, வி ஷேப்பில் வச்சுட்டு முதுகு உங்களோட முதுகோட சப்போர்ட்டில் வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹிப்பை வந்து ரைஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஸோ இதுதான் பொசிஷன். மேலே தூக்கிட்டு இந்த பொசிஷனில் வச்சுங்க. இப்படி இருக்கு இல்லையா, அப்படியே இப்படி திருப்பிக்குவோங்க. கையை திருப்பிட்டு ஃப்ளைஸ், பட்டர்ஃப்ளை எப்படி பறக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து ஃப்ளை பண்ண போகிறோம். செஸ்ட்டு ஃப்ளைஸ் இது ஓகேங்களா. ஸோ இப்படி பொறுமையாக இறக்கிட்டு டைட் பண்ணும்போது அதே தான், மேலே தூக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி டைட் பண்ணோம். இது ஒரு 15 கவுண்ட் பண்ணுவோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் தான் ஓகேங்களா. 4 கிளாஸ் தான் வரும். இந்த 4 கிளாஸும் நம்ம வந்து 3 செட்டு பண்ணணும் எல்லாத்துலேயும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த 4 எக்ஸசைஸ் செஞ்சாலே உங்கள் செஸ்ட்டில் இருக்க ஃபேட்டை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்கமிங் டேஸில் நம்ம ஒவ்வொரு மசிலுக்கும் தனித்தனியாக கவர் பண்ண போகிறோம். இதை 1 நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீக்கும் வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வருவேன், அப்கிரேட் ஆகிக்கிட்டே போவோம் நம்ம ஓகேங்களா. ஸோ இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லியும் மறக்காமல் வீடியோ கொடுக்குறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதனால் வெளிச்சம் போயிடுச்சு. அதுக்கு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரதில் நான் எல்லாமே 3 செட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றதையும் பண்ணி காட்டிடுறேன். ஸோ உங்களோட ஒத்துழைப்பை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா, நம்ம இந்த ஒர்க் அவுட் சீரியஸ் பண்ணலாமா? இதை வந்து லேடிஸ் குறிப்பாக வந்து பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் கேட்பீங்க, இது ஜென்ஸ் ஒர்க் அவுட்டாக லேடிஸ் பண்ணக்கூடாதான்ட்டு. கண்டிப்பாக இது வந்து ரெண்டு பேருமே பண்ணலாம். இது வந்து பேசிக் ஒர்க் அவுட்ஸ். நான் இப்போ பேசிக்ஸ் தான் கவர் பண்ணுறேன். 1 நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஏன்னா நான் காலையிலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், வீடியோ எண்டில் அதையும் போடுறேன். காலையில் நான் வந்து ஸ்குவாடு, ஸ்டெப்பரு, நம்ம ஜம்ப் ரோப் இது 3 முடிச்சிட்டேன். ஃபுல் ஸ்குவாடுக்கு பண்ணியிருக்கேன், அதையும் நான் எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். அது நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதை அடுத்த கட்டமாக இந்த பிகினருக்கான லெவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒர்க் அவுட்டுக்கு போகலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.
ஒன் ஹவர் ஆச்சு கில்லர் ஒர்க் அவுட் செம்மையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.